ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ராக் விஜய் சேனல். நான் உங்கள் சங்கீதா விஜய் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி துணிவு படம் இயர்லி மார்னிங் ரோஹிணி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சுங்க. ஸோ படத்தை பார்க்குறதுக்குள்ளே பட்ட பாடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தியேட்டருக்கு போனோன்னே அஜித் ரசிகரும் விஜய் ரசிகரும் செம்மையாக அடிச்சுக்கிட்டாங்க. இருக்கிற கண்ணாடி கண்ணாடி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து சமாதானப்படுத்தி நாங்கள் உள்ளே போய் உட்காந்து படம் பார்க்குறதுக்குள்ளே ஹப்பா அப்படி ஆயிடுச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக நடிச்சிருக்குது நம்ம அஜித் அண்ட் மஞ்சு வாரியர் பார்த்தீங்கன்னா பேரா இருக்காங்க. ஸோ அபியும் அமீரும் பார்த்தீங்கன்னா இதில் பேரா கொடுத்துருக்காங்க. ஸோ சமுத்திரக்கனி வந்து ஒரு இன்ஸ்பெக்டரா காமிச்சிருக்காங்க. வினோத் வந்து டைரக்டர் பண்ணிருக்காரு. சோ அதுக்கப்புறம் ஜிப்ரான் வந்து மியூசிக் செம்ம பிச்சு உதறிட்டாரு. ஒரு ஒரு அந்த மியூசிக் கேட்கும் போது மெயின் அந்த படத்தை ஹெச் வினோத் எடுத்ததை விட ஃபைட் மாஸ்டர் தான் எடுத்தாருனே சொல்ல முடியும். ஏன்னா மெயினா வந்து ரோல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபைட்டிங் சீன் தாங்க. ஒன்னு ஒன்னு மாசா வேற லெவல்ல ஸ்டைலாவே சண்டை போடுறாரு. சோ மெயினா நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் எடுத்தவொடனே ஒரு பேங்க் சீன் காமிக்கிறாங்க. அப்படியே ஒரு கும்பல் பூந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொள்ள அடிச்சுட்டு இருக்காங்க. கொள்ள அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போகலான்னு போகும்போது அஜித் வந்து கூப்பிடுறாரு. நீ யார் அப்படின்னு கேட்டோம்னா நான் தான் இந்த பேங்க் கொள்ளடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சூப்பராகவே வந்து சொல்கிறாரு. உடனே என்னடான்னு சொல்லிட்டு டப்பு டப்பு டப்புன்னு துப்பாக்கி எடுத்து எல்லாரையும் சுட்டுட்டு அந்த பேங்க்ல இருக்கிறத எல்லாத்தையுமே கொள்ளடிச்சிடறாரு. ஸோ என்னடா இவர் வந்து ஹீரோவாக இருந்து கொள்ளடிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஸோ மெயினே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ
படிக்க மாட்டோம். ஸோ டக்கு 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 டக்குன்னு சைன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பக்காவாக பார்த்துட்டு தான் நம்ம சைன் பண்ணணும்னு சொல்லி தான் மெயினாக வந்து. ஸோ இது மாதிரியான ஃபோர் ஷெட்யூல மாட்டி வாழ்க்கை வந்து வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி நல்ல ஒரு சோஷியல் அவேர்னஸ் கதை எடுத்திருக்காரு. ஸோ அதுதான் அந்த மியூச்சுவல் ஃபண்டு இவ்வளோ வட்டி தரேன், அவ்வளோ வட்டி தரேன், 36% தரேன், இதில் சைன் பண்ணுங்கள், இப்போ வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேங்க் மேனேஜர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாண்டடாகவே கால் பண்ணி இந்த பேங்க்கில் டை அப் வச்சுக்கோங்க, இவ்வளோ போடுங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அது மாதிரி சொல்லி நிறைய பேரை வந்து நம்ம கவர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு காசு இல்லையே, ஓகே இந்த ஃபண்டு போட்டால் இதில் நமக்கு வந்து ஓரளவு நம்ம குழந்தை படிப்புக்கோ சரி கல்யாணத்துக்கோ சரி இதுக்குள்ளே இவ்வளோ க்ரோத் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவோம்னா எதையுமே கவனிக்காமல் உடனே என்ன பண்ணுவோம் சைன் பண்ணி அந்த இதில் வந்து நம்ம வந்து சேர்ந்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு அமௌண்ட் ஒரு பல்காக போட போகிறோம் அப்படின்னு சொல்லி போய் கொண்டு போய் போட்டுருவோம். போட்டுட்டு லாஸ்ட்டில் அதில் வந்து ஒரு காலமில் வந்து அவங்க போட்டிருப்பாங்க, ஸோ இப்போ இதில் எதனா ஒரு லாஸ் ஆச்சு எதனா ஒன்று ஆச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு கம்பெனி வந்து பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்டாக நம்ம அதெல்லாம் படிக்க மாட்டோம். ஏன்னு சொல்லிட்டோன்னா அதுவே வந்து ஒரு வாரத்துக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபுல் ஃபார்மையும். ஸோ அதனால் படிக்காமல் அப்படியே வந்து சைனை போட்டு நம்ம வந்து காசை போட்டு போயிடுவோம். ஆனால் இதனால் வந்து நிறைய ஃபோர்ஜரி நடந்து கம்பெனி லாஸ் ஆகி நிறைய ஏழை மக்கள் நிறைய பேர் வயத்தை கட்டி வாயை கட்டி நிறைய காசு போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க எல்லா வாழ்வாதாரமே வந்து ஒரு கேள்விக்குறியாயிடும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்றது, கடன் வாங்கின இடத்துலையும் கடன் கொடுக்க முடியாது, ஸோ வேற சோர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இறந்துருவாங்க இல்லை சூசைட் பண்ணிப்பாங்க. ஸோ இது மாதிரியான பொதுமக்களுக்கு நிறைய நடக்குது இல்லையா. ஸோ அதை தான் வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே வந்து கடை இது பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறோம். ஸோ கிரெடிட் கார்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் ஃப்ரீயாகவே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிரெடிட் கார்டு தான். ஸோ கிரெடிட் கார்டு வாங்கி அதை நம்ம ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஓ காசு இருக்குது நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிறோம், எங்கே போனாலும் வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து காசு இல்லைனா கூட கிரெடிட் கார்டை தேய்ச்சி 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 ஃபுல்லாக வந்து ஒரு கடனாலியாக வந்து நம்மளை வந்து முழுமையாக ஆக்கிடுறாங்க பேங்க்காரங்க எல்லாருமே. ஸோ அப்போ வந்து அந்த கிரெடிட் கார்டை வாங்கி அதை கட்டக்கூடிய ஒரு நேரம் வரும் இல்லைங்களா, அதை கட்டணும்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குன்னு சொல்லி வட்டியை போடுவாங்க. ஸோ இந்த வட்டியை நம்மளால் கட்ட முடியாமல் ஃபைனலாக என்ன ஆகும், பேங்க்காரங்க வந்து ஒரு அடியாள் மாதிரி வீட்டுக்கு அமைச்சு ஸோ அவங்களை அசிங்கப்படுத்தி அந்த கடனை கொடுக்க முடியாமல் வெளியிலும் தலை காட்ட முடியாமல் நிறைய குடும்பம் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டு செத்துருக்காங்க. ஆனால் மோஸ்ட்டாக அது வெளியே வராது, இருந்தாலும் வந்து இது நிறையவே வந்து சமுதாயத்தில் இப்போ இருக்கிற கட்டத்தில் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அது மாதிரியான ஒரு தேவைகளுக்கு மட்டுமே வந்து ஒரு கிரெடிட் கார்டாகட்டும் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு காசு ஒரு இருக்கா போய் ஒரு பொருளை வாங்கி நீங்கள் வந்து அதை வந்து செலவு பண்ணுறதோ அதை வந்து யூஸ் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கடன் வாங்கி ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தை வந்து நடத்தாதீங்க. ஸோ அப்படி நடத்துனீங்கன்னா ஃபைனலாக அது வந்து சாவில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து அஜித்துக்கு வந்து சூப்பராகவே வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ஒரு காட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ்லாம் வேறு லெவலுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஹெச் வினோத் எடுத்ததை விட நம்ம ஃபைட் மாஸ்டர் தான் ஒரு ஒரு அப்படியே சீன்ஸ் ஃபைட் பண்ணுறதுல கூட இவ்வளோ அழகாக இவ்வளோ வந்து ஸ்டைலாக வந்து சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் காமிச்சிருக்காரு. அவ்வளோ அழகாக அப்படியே ஒரு துப்பாக்கி சீன்ஸ்லாம் வரும், இப்படி கன் சுடுற மாதிரி இப்படி அப்படியே பின்னாடி பார்க்காம சுடுற மாதிரி செம்மையா டுப்பு 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 டுப்புன்னு சுட்டுட்டு போயிட்டே இருப்பார் அந்த சீன்ஸ். அப்புறம் அவரோட ஸ்மைலிங் இருக்கு இல்லையா பா செம்மங்க, அப்படியே அந்த ஒயிட் ஹேர்ஸ்லாம் வந்து நம்மளாம் ஒயிட் ஹேர் அப்படி தெரியுது அப்படின்னா டை அடிச்சு கிளியர் பண்ணிக்கலாமோ அப்படின்னு இருப்போம். ஒரிஜினாலிட்டியாக அப்படியே அந்த ஒயிட் ஹேரோட செம்ம மோசம் நடிச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட்டாக வந்து அஜித் குமார் தலை படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிஸ் பண்ணுற சீன்ஸ்லாம் இருக்கவே
இருக்கவே இருக்காது. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹமீரும் அபியும் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு கிஸ் பண்ற மாதிரி ஒரு இளம் ஜோடிகளா வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் கிஸ் பண்ற மாதிரி ரொமான்ஸ் பண்ற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தலை வந்து அந்த டான்ஸ் அந்த மியூசிக் வந்து ஜிப்ரான் கொடுத்துருக்காரு. நம்ம ஜிப்ரான் அப்படின்றது வந்து ஒரு பிராண்டை தான் நம்ம வந்து ஸ்பீக்கர் அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா அப்படி பிச்சு உதறி செம்மையா இருக்கு. ஸோ தூங்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா அங்கே தூங்கவே முடியாதுங்க. படம் நல்லா இல்லை நான் தூங்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த படத்தில் தூங்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஒரு மியூசிக்கும் அந்த ஒரு ஒரு சீன்ஸும் பார்த்தீங்கன்னா டபால் 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 காது வழியே வந்துடும். அந்த அளவு மியூசிக் வந்து பிச்சு பிச்சு உதறி இருக்காரு, சூப்பராகவே எடுத்திருக்காரு. ஸோ மெயினாக வந்து நம்ம அஜித் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படம் வந்திருக்கலாம். ஸோ ஒரு ஒரு கருத்து இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் சுவாம மாசா இருக்கு. ஸோ டூ வீக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு புது டேரக்டர் வந்து புது முகங்களாக போட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாரு. என்ன ஸ்டோரி அப்படின்னா ஒரு பேங்க்ல ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருந்தாலும் நம்ம கட்டி தான் ஆகணும். ஆனால் மெயினாக வந்து ஒரு கல்வி கடன் அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம என்ன நினப்போம், படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம இதை கடனை அடைக்கணும் அப்படின்னு நினப்போம், அப்படி கிடையாது. ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும் கல்வி கடன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்த வருஷத்துலேருந்தே கட்டணும், அசல் மட்டும்தான் நீங்கள் படிச்சு முடிச்சுட்டு நீங்கள் கட்டலாம். ஆனால் அது வரைக்குமே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து கரெக்டான டேட்டில் நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் கல்வி கடன். ஸோ இது மோஸ்ட்டாக தெரியாது. ஆனால் இந்த டேரக்டர் வந்து அதில் ரொம்பவும் அடிபட்டதுனால இந்த படத்தை வந்து அப்படியே வந்து அப்படியே தத்ரூபமாகவே சூப்பராகவே அந்த ஸ்டோரியை கொண்டு போனார். ஆனால் அந்த அளவு அந்த படம் வந்து ஹிட் ஆகலை. ஆனால் இந்த படம் ஹிட் ஆனதுக்கு என்ன ரீசன், ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா அதே பேஸ்ட் ஆன் ஒரு சோஷியல் அவேர்னஸ் படம் தான். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம தலையோட ஆக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வேறு லெவல். அந்த மியூசிக் அந்த ஸ்டைல் வே ஆஃப் அந்த ஃபைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாசாவே வந்து இந்த படத்தை கொண்டு போய் செம்ம ஹிட்டாக இருக்கு. ஸோ மெயினாக வந்து நம்ம அஜித் ரசிகர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்கர பொங்கலாக வந்து இந்த படம் செம்மையாகவே ஹிட் ஆயிருக்கு. வியூவர்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ வந்து நான் சூப்பராகவே கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரிவ்யூட பார்க்கலாம். பாய்.